போன தடவை எல்லாரும் வசனம் கதை பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு புது தலைப்புல வசனம் கதை பாட்டு எல்லாமே கத்துக்க போறோம். எல்லாமே கத்துக்க ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? இப்ப நம்ம பாஸ்டர் ஐயா வந்து ஜெபம் பண்ண போறாங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்ணுங்க, சரியா? ஹலோ சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலை உற்சாகமாக நீங்கள் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எஸ்எப்பா. ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூல் நிகழ்வை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. உங்கள் வல்லமையுள்ள கரத்திலே இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலை நாங்கள் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் வேளையை ஆண்டவரே, கதை பகுதியை, செய்தியை, ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்படுத்தி கொள்ளுங்க, ஆசீர்வதித்து தாருங்க. இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்யும். இதை உற்சாகத்தோடு ஆயத்தப்படுத்துகிற, இதில் பங்கெடுக்கிற, இதற்காக உழைக்கின்ற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் தகப்பனே, உம்முடைய கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் முழுவதையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவர், உங்கள் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெயில பத்தி எல்லாருக்கும் தெரியல. ஜெயிலர் நிம்மதியா தூங்குவாரா இல்லைன்னா கைதிய நிம்மதியா தூங்குவாங்களா? கரெக்டா சொன்னீங்க, கைதியா நிம்மதியா தூங்குவாங்க. அப்ப ஏன் ஜெயிலர் தூங்காம கண் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க? ஏன்னா அவங்க ஜெயில் கைதிங்க தப்ப விடாம பார்த்துக்கணும்ல, அதுக்காக கண் விழிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஆமாங்க, நம்மள சிலர் வந்து மனதுக்குள்ள சில பேரை மன்னிச்சிடவே கூடாதுன்ட்டு அவங்கள மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு காவை காத்துட்டே இருக்கோம். ஆனால் இயேசுவை பார்த்தீங்களா, தன்னுடைய எதிரியை கூட மனதார மன்னிச்சார். ஆமாம், ஒரு நாட்களில் நம்மளும் நம்மளுக்கு விரோதமாக தப்பு செஞ்ச எல்லாரையும், ஏன் நம்மளுக்கு எனிமேஸும் சில பேர் வச்சுருக்கோம் தெரியுமா, அவங்களுக்கு கூட மனதார மன்னிப்போமா? Yeah.
இன்னைக்கு நான் வந்து ஸ்டோரி சொல்ல போறேன். என்ன ஸ்டோரி தலைப்பு பாத்தீங்கன்னா மனதார மன்னிப்போம். சரி சுட்டீஸ், நம்ம ஸ்டோரி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு போலாமா? அன்புள்ள இயேசுவே அப்பா, இந்த காலைவேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை ஸ்டோரிக்காக ஒதுக்குனதுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. இந்த ஸ்டோரி பிள்ளைகளுடைய மனதில் இருக்கும்படியாக கிருபை தருவீராக ராஜா. வசனங்கள் கதைகள் ராஜா ஞானத்தில் இருக்கும்படியாக கிருபை தருவீராக ராஜா. இந்த ஒரு சிறுபாத்தையும் உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமே. இது என்னன்னா, நம்ம வந்து எப்படி யாராருக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை போட்டோனோ அதே மாதிரி நம்ம எத்தனை முறை சாரி கேட்குறோமோ இல்லையோ தெரியாது. ஆனால் நம்ம வந்து என்ன சண்டை போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சாரி கேட்டு கேட்கணும். அதே போல தான் இன்றைக்கி வந்து மன்னிப்பு பற்றி தான் இப்போ நான் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து எப்படி வேலைக்காரர்கிட்ட வந்து அவருடைய பொறுப்புகளை எல்லாம் அவர்கிட்ட தருவாங்க. அந்த தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொறுப்புகளோட கணக்கு வழக்குகள் எல்லாமே அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லுவாங்க. அந்த வேலைக்காரன் என்ன பண்ணியிருக்கான், கணக்கு வழக்கெல்லாம் டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருந்தபோது ஒரு நாள் ராஜா என்ன பண்ணார், இவன் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக தான் பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அவருடைய கணக்கு வழக்கு நோட்டு புத்தகம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவன் என்ன பண்ணியிருந்தா சரி கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட கொடுத்துருக்கான். அப்போ ராஜா என்ன பண்ணார், கணக்கு வழக்குங்களாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய் இடிச்சுது. என்ன 10 லட்சம் ரூபாய் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்கிட்ட போய் கேட்குறான். அப்போ அந்த வேலைக்காரன் என்ன பண்ணிட்டுருக்கான், நான் கரெக்டாக தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ராஜாவுக்கு ஒரே சந்தேகமாக போச்சு, இது நான் போய் திருப்பி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் செக் பண்ண ஆரம்பித்தான். பார்க்கும்போது அவர் திருப்பி 10 லட்சம் ரூபாய் எடுத்துது. அப்போ தான் தெரிய வந்தது, அந்த ராஜா கூட வேலை செஞ்சிருக்க வேலைக்காரன் தான் அந்த 10 லட்சம் ரூபாய் எடுத்து பதுக்கி வச்சுருக்கான். அந்த 10 லட்சம் ரூபா அவர்கிட்ட கேட்கும்போது, நான் தான் எடுத்தேன், எனக்கு 10 லட்சம் ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்சம் ரூபா எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சிருந்தேன். அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ ராஜா என்ன பண்ணார், இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தார். அப்போ என்ன பண்ணார், அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க, அவங்க மனைவி, அவங்க குட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. உன்னை ஒரு நல்ல விதத்தில் நான் உன்னை வச்சிருந்தேன், நீ வந்து எனக்கு வந்து துரோகம் செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து ரொம்ப கோவப்பட்டு அவனுக்கு வந்து அந்த வேலைக்காரனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த வேலைக்காரன் போயிட்டு உடனே போயிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க ராஜா, எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் அந்த நான் 10 லட்சம் ரூபாய் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்போ ராஜா என்ன பண்ணார், சரி மனசு இறங்காமல் அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுத்தாரு, சரி இவனை விட்டுருங்க, இவனை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அவன் குழந்தைகளையும் பிள்ளைங்களையும் அவங்க எல்லாரையும் விட்டுட்டார். நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா விட்டுட்டார். சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து இந்த வேலைக்காரனும் வெளியில் போய்கிட்டே இருந்தான். அப்போது என்ன நடந்துச்சுன்னா, இந்த வேலைக்காரங்கிட்ட இன்னொருத்த வந்து 100 ரூபா வந்து அவன்கிட்ட பைசா வாங்கினான். அப்போது அந்த வேலைக்காரன் என்ன பண்ணா, டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் வந்து அந்த மனுஷனை கூப்பிட்டுருந்தான். கூப்பிட்டு, நான் உனக்கு 100 ரூபா கொடுத்தேனே, அந்த 100 ரூபா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் போயிட்டு அந்த மனுஷங்கிட்ட கேட்டான். அந்த மனுஷன் பாவப்பட்டு, ஐயா என்கிட்ட பைசா கிடையாது ஐயா, நான் அடுத்த வாட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து கலந்து போயிட்டான். அப்புறமேட்டு அந்த வேலைக்காரன் வந்து, நீ தரலனாலதானே உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை வந்து கண்டிச்சான். அப்புறமேட்டு அங்கே அரண்மனையில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் பார்த்து, ஐயா நீங்கள் அந்த வேலைக்காரங்களுக்கு வந்து மன்னிச்சு அவனை எதுவுமே நீங்கள் ஏற்றுக்கல, ஆனால் அவனை வந்து நீங்கள் மன்னிச்சு திருப்பி அவனை வேலையில் சேர்த்துக்கிட்டீங்க, ஆனால் அந்த வேலைக்காரன் என்ன தெரியுமா ஐயா பண்ணியிருக்கான், யார்கிட்டயோ மற்றவங்கிட்ட 100 ரூபா பைசா கொடுத்துருக்கு, போய் திருப்பி அவன்கிட்ட கேட்டு சண்டை போட்டு நீ எனக்கு கொடுக்கணும்னு சொன்னான், அப்போ நீங்கள் ஏங்க ஐயா அவனுக்கு தண்டனை தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிற எல்லாருமே அந்த ராஜா கிட்டே போயிட்டு திருப்பியும் சொல்ல ஆரம்பித்தாங்க. திருப்பி அந்த ராஜா கோவப்பட்டு, நீங்கள் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வேலைக்காரனை கூப்பிட ஆரம்பித்தான். அந்த வேலைக்காரன் கூப்பிட்டு வந்த உடனே ராஜா கேட்டான், நான் உனக்கு 10 லட்சம் ரூபா நீ எடுத்து வச்சதே நான் உனக்கு மன்னித்தேன், ஆனால் நீ வந்து இன்னொருத்தனுக்கு 100 ரூபா கொடுத்துருக்கே, அந்த 100 ரூபா வந்து நீ மன்னிக்க மாட்டேன்றையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி தான் இருப்ப போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்ணானா, அந்த வேலைக்காரனை தூக்கி ஜெயில் அரைச்சாங்களாம். இதே போல தான் நம்மளும், நம்ம இயேசுப்பா நம்மளுக்கு நம்ம எவ்வளோ பாவமும் செஞ்சுருந்தாலும் எவ்வளோ அக்கிரமும் செஞ்சுருந்தாலும் இயேசுப்பா வந்து நம்மளுக்கு வந்து மன்னித்து நம்மளுக்கு இது பண்ணிட்டுருக்காங்க. அதுபோல் நம்மளும் எல்லா பாவத்தையும் மன்னித்து மற்றவங்கக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும். நமக்கு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ அப்பா அம்மா கிட்டேயோ எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி மன்னிப்பு கேட்கணும். இதுதான் நம்மளுடைய இந்த வர ஸ்டோரி. வசனம் பாப்போமா குட்டீஸ், எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிங்க. மத்தேயும் 6:14, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயும் 6:14. ஆ
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. ஹலோ குட்டி பிள்ளைகளா, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப சுகமா ஆரோக்கியமா நல்ல ஸ்கூலுக்கு எல்லாம் போய்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாளில் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலும் இந்த நாளினுடைய செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நாளில் மனப்பாட வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மனப்பாட வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலினுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? மனதார மன்னிப்போம், மனதார மன்னிப்போம். அதற்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 6:14 அப்படிதானே? அதை நான் வாசிக்கட்டுமா ஒரு தடவை? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நம்முடைய ஆண்டவர் யாரு? மன்னிக்கிற தெய்வம். அப்படித்தானே பைபிள் அதை தான் சொல்லுகிறது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மார்க் 11:25 இந்த வசனம் சொல்லியிருக்குது, அதையும் வாசிக்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மன்னியுங்கள். நம்ம ஆண்டவர் யாரு? மன்னிக்கிற தெய்வம். அப்படித்தானே? நம்ம எவ்வளவோ தவறு செய்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். 3 காரியங்களை சுருக்கமாக உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன், சரியா? முதல் காரியம், வேதத்தில் மன்னிக்கப்பட்டேன். யார் நம்ம பாவத்தை மன்னிக்கிறது? இந்த பூமியில் பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம். Jeremiah 33:8 சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கிறார் இயேசப்பா. நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சுமந்திருக்கிறாரு. நமக்காக அடிக்க நமக்காக இரத்தத்தை சிந்தினாரு. நம்ம கையினால செய்கிற பாவத்துக்கு தண்டனையாக அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்டார். கால்களினால நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு தண்டனையாக கால்களில் ஆணி அடிக்கப்பட்டார். நம்ம தப்பான எண்ணங்களை தவறான காரியங்களை எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம அவர் தலையில இயேசு கிறிஸ்து தலையில முள் கிரீடம் சூட்டப்பட்டார். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, முதல்ல நம்ம பாவத்தை எல்லாம் இயேசப்பா என்ன செஞ்சாரு? சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு என் பாவத்தை இயேசு மன்னிச்சிருக்கிறாரா? முதல்ல நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் அப்படிங்கிற உறுதி நமக்கு வேணும். நம்ம எத்தனையோ தவறு செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் இயேசப்பா மன்னிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற உறுதி நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, இயேசப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னியுங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளையா, என்னை மாற்றுங்க, உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால என்னை கழுவி என்னை சுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இயேசப்பா உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவாங்க, சரிங்களா? முதல்ல நிச்சயம் நமக்கு என்ன வேணும்? மன்னிக்கப்பட்டேன் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு வேணும், சரிங்களா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் அப்படின்னு 1 யோவான் 1:9 சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பாவத்தை சொல்லணும், இயேசப்பா நான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் நம்ம பாவத்தை எல்லாம் இயேசப்பா மன்னிச்சிருவாங்க. முதல் காரியம். ரெண்டாவது காரியம், இப்ப நம்ம மன்னிச்சிருக்கிறார் இல்லையா, ரெண்டாவது காரியம் மன்னித்து விட்டேன், முதல்ல மன்னிக்கப்பட்டேன்,
இரண்டாவது காரியம் மன்னித்து விட்டேன். யாரை மன்னித்து விட்டேன்? நமக்கு விரோதமாக நம்ம மனசு கஷ்டப்படுறது மாதிரி நம்மளை பேசியிருப்பாங்க இல்லையா, நம்ம வேதனைப்படுறது மாதிரி நம்மளை நடத்தி இருப்பாங்க இல்லையா. நம்ம எத்தனையோ நேரத்தில் யாராவது நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொன்னதை நினச்சி செஞ்சதை நினச்சி நம்ம அழுதுருப்போம், புலம்பி இருப்போம் இல்லையா. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, மன்னிக்க வேண்டும், பழி வாங்கக்கூடாது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ மன்னித்து விட வேண்டும். அடுத்தவங்க நம்மை காயப்படுத்தின காரியங்கள், நம்மை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாம் மன்னித்து விட வேண்டும், சரிங்களா. ஒரு தடவை ஒரு மனுஷனை ஒரு வெறி நாய் கடிச்சிச்சு. உடனே அந்த மனுஷனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாரு, உங்களை வெறி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் ஒரு பேப்பரை எடுத்து வேக வேகமாக எழுத ஆரம்பிச்சாரு. டாக்டர் கேட்டார், என்ன எழுதுறீங்க, நீங்க பயப்படாதுங்க, வெறி நாய் கடிக்கு ஊசி இருக்குது, உங்களை சுகமாக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, எனக்கு வெறி நாய் கடிச்சிருச்சு இல்லையா, அதனால யார் யாரெல்லாம் என்னை வேதனைப்படுத்தினாங்களோ கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு அவங்களே நான் கடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அவர் யாரெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் நான் கடிச்சு வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த டாக்டர் சொன்னார், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, மனுஷர் உங்களுக்கு செய்த தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு அவருக்கு கற்றுக் கொடுத்து இயேசு சுவாமியை அன்பை பற்றி அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அருமையான பிள்ளைங்களா, வேதம் என்ன சொல்கிறது, இயேசப்பா நம்மை மன்னித்திருக்கிறார், நம்ம மற்றவர்களுடைய தவறை மன்னித்து விட்டேன். ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் என்ன தெரியுமா, நீங்கள் வேதத்தில் என்ன சொல்லி, லூக்கா 24:47 சொல்கிறது, மன்னிப்பின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். மன்னிப்பின் சுவிசேஷம் அங்கே என்ன சொல்லுகிறது, அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ சபையில் இருக்கிற ஊழியக்காரன் எல்லா இடத்துலையுமே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா, கஷ்டம் அப்படிதானே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மன்னிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். உங்கள் பாவத்தையெல்லாம் மன்னிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாருப்பா, அவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அந்த மன்னிப்பின் சுவிசேஷம். இந்த வேதத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா, மன்னிப்பின் சுவிசேஷம். எப்படிப்பட்ட பாவியையும் எப்படிப்பட்ட தப்பு செய்தவர்களையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறார், அதுதான் மன்னிப்பின் சுவிசேஷம். முதல் காரியம் என்னது, மன்னிக்கப்பட்டேன். இரண்டாவது காரியம், அடுத்தவர்களுடைய தவறை நான் மன்னித்து விட்டேன். மூன்றாவது காரியம், மன்னிப்பின் சுவிசேஷத்தை நான் மற்றவர்களுக்கும் அறிவிப்பேன். ஜெபம் செய்வோமா. அன்பின் நல்ல இயேசப்பா, உமை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளிலும் உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி காலங்களிலே உம்முடைய வருகை நாட்களிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ படியிட்டு ஜெபிக்கக்கூடிய என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யாரோ என்றைக்கோ ஒரு நாள் செய்த காண்டவரே, அந்த காரியத்தை நினைத்து மனதில் இருக்கிற கசப்புகள், மனதில் இருக்கிற வைராக்கியங்கள், அவர்களை குறித்த எரிச்சல்கள், அவர்களை குறித்த அந்த பொறாமைகள், அந்த மனவேதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக கல்வாரி சிலுவையில் என் பாவத்தை சுமந்து விட்டார், நான் இனி பாவி அல்ல, நான் அவருடைய மகன் அவருடைய மகள் என்கிற நிச்சயத்தை நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் ஆண்டவரே, மற்றவர்கள் எங்களை காயப்படுத்தி இருக்கலாம், ஏசி இருக்கலாம், ஏளனமாக நடத்தி இருக்கலாம், அற்பமாக நினைத்திருக்கலாம், அதையெல்லாம் ஆண்டவரை மனதிலே வைத்து கொண்டிருக்காதபடிக்கு ஆண்டவர் அவர்கள் செய்த தப்பிதங்களை மன்னிக்கக்கூடிய அந்த சுபாவத்தை, உம்முடைய சுபாவத்தை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, மன்னிப்பின் சுவிசேஷமாகிய இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் அறிவிக்க அருமையான பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும், வழி நடத்தும். இதோ ஆண்டவரே
உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரத்தை நீட்டி நீர் தொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. பிள்ளைகளுடைய படிப்புகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இதை பொறுப்படுத்தி நடத்துகிற சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்காக, அதனுடைய நிர்வா பொறுப்பாளர்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் தகப்பனே இன்னும் வல்லமையாக, இன்னும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானோருடைய ஐக்கியமும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. Amen.